கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் ஒரு மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவக் கல்லூரி மாணவி மர்மமாக இருந்ததை அடுத்து தற்போது சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஒரு மணி நேரம் பணி புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று காலையில் மருத்துவ மாணவி இறந்ததை அடுத்து ஊர்வலமாக சென்று டீன் மற்றும் மருத்துவர்களிடம் மனு கொடுத்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மெழுகுவர்த்தி ஏந்தி நூதன போராட்டம் செய்தனர். இந்த நிலையில் இன்று காலை புறநோயாளிகள் பிரிவில் பணி புறக்கணித்திருக்கிறார்கள். காலை 7:30 முதல் 8:30 வரை சுமார் ஒரு மணி நேரம் புறநோயாளிகள் பிரிவில் மருத்துவர்களும் பயிற்சி மருத்துவர்களும் பணி செய்யாமல் புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். இதனால் வெளியூரிலிருந்து வந்திருந்த புறநோயாளிகள் ஒரு மணி நேரம் காத்திருந்து பின்னர் பரிசோதனை செய்து சென்றனர். தங்களது போராட்டம் தொடரும் என்றும் கொலையாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.